எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ லைட்டர் அண்ட் பிரின்சஸோட நெக்ஸ்ட் சீசனோட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயிலில் இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லிஷன், நீ மறுபடியும் உன்னோட கேஸ்க்கு அப்பீல் பண்ணு, அப்படி பண்ணினா நீ ஜெயிலில் இருக்க தண்டனை காலத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, நீ வந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எப்போயிலேருந்து இந்த பிளானை நீ ஸ்டார்ட் பண்ணு, என்ன உங்ககிட்டேருந்து பிரித்து தனியாக அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் அக்காவுக்காக நீ ஏன் அந்த ஷெட்ஜிங்கை பழி வாங்கணும்னு தானே இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, பிரின்சஸ் நீங்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டு தான். உண்மையை சொல்லணும்னா நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளானை ஆரம்பிச்சிட்டேன். எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியாது. ஏன்னா நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தனோ அந்த சூழ்நிலையை பற்றிலாம் உனக்கு தெரியாது. பணம் இல்லாததுனால எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. பணம் இல்லாததுனால தான் எங்கள் அக்கா நான் தங்கி வச்சிருந்த ஹோட்டல்லேருந்து வேறு ஹோட்டலுக்கு போய் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அந்த ஷெட்ஜிங்கை சுத்தமாக பிடிக்காதில்ல. ஆனால் உண்மையாக நீயும் ஷெட்ஜிங்கும் ஒன்று தான். நான் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி காலேஜில் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எல்லாமே விதி. நீயே என்கிட்ட வந்து பேசின, நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இது எல்லாமே நீயே என் மேலே பரிதாபப்பட்டு தானே செஞ்ச. ஆனால் நீ என் கூட இருந்து எனக்கு கஷ்டம் மட்டும்தான் கொடுத்த அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின், கஷ்டம் கொடுத்தனா அப்புறம் எதுக்கு என்ன கூடவே வச்சிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், ப்ளூ கிரான் ப்ராஜெக்ட்டுக்காக நான் கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் செய்யணும்னு ரொம்ப போராடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் வேற ஏதோ ஒரு கம்பெனியில வந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த ப்ராஜெக்ட்டை என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்சா அப்புறம் நான் என்ன பண்றது? உங்க அப்பா அம்மா கிட்ட அவளை இங்கிருந்து போக வைக்கிற அளவுக்கு பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ அவளை இங்கிருந்து போக வைக்கணும்னா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின், நான் இந்த எல்என்பி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது, அப்புறமா இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே நான் குணப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு கேட்க, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த எல்என்பி கம்பெனிக்கும் நான் எடுத்துக்கிட்ட இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேருக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, திரும்ப என்னை பார்க்க வந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின், கிளிஷன் நீ சொன்னதை மறந்துட்டியா, துரோகம் பண்ணுறவங்க எல்லாரும் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொன்னியே அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிற மாதிரி நான் துரோகியாகவே இருந்துட்டு போகிறேன். நான் நரகத்துக்கு போகிறது ஒன்றும் புதுசு இல்லையே, நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தானே வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்போ ஹீரோயினுக்கு இவர் கூட சேர்ந்துருந்த எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி இவருக்கும் ஞாபகம் வருது. அப்போ இவர் கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு. அது என்னென்னா, நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு ஏற்கனவே ஒரு ஃபோட்டோவை கிழிச்சி போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை தான் மறுபடியும் இவர் ஒட்டை வச்சு கையில் வச்சுருக்காரு. ஸோ இதுலேருந்து இவர் ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சதே இல்லை அப்படின்னு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னா ஹீரோயின் இங்கேருந்து இவர்கிட்டருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இவர் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. தென் சீன் அப்படியே கட் பண்ணா அந்த காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜில் அந்த வருஷம் டிகிரி முடிச்சவங்க எல்லாருக்குமே கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாத்தையுமே காலி பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்க அந்த லின் ப்ரொஃபஸருக்கு, அப்போ நம்ம ஹீரோ ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த இடத்த பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் லீஷனும் மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை மட்டும் ரேண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதே மாதிரி அங்கே இருக்க டீச்சரும் என்ன சொல்றாங்கன்னா, லீஷன் இல்லாத இடத்துல ஒரு கேப் விட்டு வைங்க, ஏன்னா அவன் இல்லைல்ல, ஸோ அதனால ஒரு இடத்த எம்டியா விடுங்க அப்படின்னு சொல்ல, கோவாவும் அந்த இடத்த எம்டியா விட்டுட்டு நிற்கிறான். ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டையும் ஃபங்க்ஷன்மியாவும் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க, ஏர்போர்ட் போயிட்டியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் இந்த போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு அப்ராடில் போய் படிச்சுட்டு சீக்கிரமாக திரும்ப வந்துடு, ஏன்னா உனக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சரியா சீக்கிரமாகவே நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோயினும் எனக்கு தெரியும் எனக்காக நீங்கள் இருக்கீங்க, நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து ஒன்றா இருந்தாங்கல்ல, அந்த நிமிஷம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க ஃப்ளைட் ஏறி அப்ராட் போயிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் கோயாவை காட்டுறாங்க. கோயா அந்த எல்என்பி கம்பெனியை தான் ரன் பண்ணிகிட்ருக்கான். பட் நம்ம ஹீரோ எதுக்கு இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருப்பாருன்னா, அவங்க அம்மா மாதிரி யாருமே கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடக்கூடாது, ஸோ அதனால் புதுசாக ஒரு மெடிக்கல் சிஸ்டமே கிரியேட் பண்ணி நிறைய பேரை சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெடிக்கல் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணிகிட்ருப்பார் இந்த இடத்துல. பட் இப்போ இந்த கோயா என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க லீஷன் கூட ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டேயுமே, நம்ம இந்த மெடிக்கல் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுனால நம்ம கம்பெனிக்கு நிறைய லாபம் வராது, ஸோ அதனால் நம்ம கம்பெனியோட சோர்ஸை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி ஆகணும்
அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்க அந்த பொண்ணு, சார் நீங்கள் இந்த மெடிக்கல் சாஃப்ட்வேரை விற்க போகிறீங்கன்னு ஓப்பனாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான், இந்த மெடிக்கல் சாஃப்ட்வேரால் நமக்கு எந்த லாபமும் வராது, நம்ம இம்ப்ரூவ் ஆகணும்னா அதுக்கு லாபம் வர சோர்ஸை தான் நம்ம எடுத்து பண்ணணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன், லீஷன் கூட இருந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்புங்கன்னு அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு புதுசாக நிறைய எம்ப்ளாயிஸை கூட்டிகிட்டு வந்து புதுசாக இவன் கம்பெனியவே வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இனிமேல் நம்ம கம்பெனியோட கோலே நிறையா பணம் சம்பாதிக்கணும், நிறைய லாபம் பார்க்குறது மட்டும்தான். ஸோ நிறைய லாபம் வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறான். ஸோ அவங்களும் என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, நிறைய லாபம் வரணும்னா நம்ம கம்பெனியை ஒரு கேமிங் கம்பெனியாக மாற்றணும், நம்ம நிறைய கேம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல இவனும் ஓகே சொல்லிடுறான். தென் அதுக்கப்புறமா அவன் ஹீரோவை பார்க்க வரான். ஹீரோ வந்து இவன் அவனோட கம்பெனியை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கையில் கொடுத்துருப்பான். பட் கோயா இப்போ ரொம்பவே ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வர கோயா ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, சரி நீ மறுபடியும் ஏதாவது அப்பீல் பண்ண போறியா, ஜூயான் வந்து உன்னை பார்த்தாளா அப்படின்னு பாஸ்ட்டை பற்றியே விசாரிச்சுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே நான் வந்து பாஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்காகலாம் வரல, நான் கம்பெனியை பற்றி பேசுறதுக்கு தான் வந்தேன், நீ கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கோயா கிட்ட கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன இவ்வளோ திமிராக கேட்குற, உன்கிட்ட இப்போவே நான் வார்னிங் கொடுக்குறேன், இங்கேருந்து என்னால் உன்னோட பாஸ்ட்டை பற்றி மட்டும்தான் பேச முடியுமே தவிர கம்பெனியை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். அதில் என்ன இருக்குன்னா, இந்த கம்பெனியில் லீஷனுக்கு இருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டதா இருக்குது. இதை காமிச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த காலேஜில் சேர்ந்ததுலேருந்து உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, உன்கிட்டருந்து தள்ளி இருக்கணும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நான் போகிற எல்லா இடத்துக்குமே நீயும் வருவேன், எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையுமே நீ அபகரிச்சிடுவ, ஏன் உன்னால் என்னோட லவ் கூட என்கிட்ட இருந்து போயிடுச்சு, நான் அப்படியுமே உன் மேலே கோவப்படாமல் உன்னை விட்டு தள்ளி இருக்கணும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்காக நீ ஏதாவது பண்ணியா, எவ்வளோ திமிராக நடந்துக்கிட்ட, உன்னால் தான் எனக்கு வெளிநாடு போகிறது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கூட கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுகிட்டே சிரிக்கிறாரு. இப்போ என்ன உன் மனசில் இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துக்குதான் இந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்னு கேட்க, இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ எனக்கு செஞ்சது எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ எதுக்கு ஷெஜிங்கை இப்படி அடிச்ச, உங்கள் அக்காவோட சாவுக்கு அவன் காரணம்னு தெரிஞ்சுதானே, ஆனால் உண்மையாகவே உங்கள் அக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா, நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு எப்படி இருக்கும், உடனே அவர் நீ என்ன சொன்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் காமாக கேட்குறாரு. பட் அந்த செகண்டே இவர் அடிக்கிறதுக்காக வேகமாக வராரு ஹீரோ. உடனே அங்கே இருக்க போலீஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போய் உள்ளே அடைச்சிடுறாங்க. அப்போ இங்கே இருக்க கோயா, இனிமே உன் கதை முடிஞ்சது, நீ இங்கே தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப அவசரப்படாத, இன்னும் எதுவுமே முடியல, நீ கொடுத்ததை திரும்ப கொடுக்க நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தென் கட் பண்ணால் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடந்ததோ அந்த இடத்துல கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ 3 வருஷம் கழித்து மறுபடியும் ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. அதுவும் எதுக்காக, இந்த கோயாவை பழி வாங்கணுன்னே வராரு. அப்போ அங்கே இருக்கவன் கூட என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் நீ ஜெயிலிருந்து வந்திருக்க, மறுபடியும் இவனை பழி வாங்குறன், ஏன் உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவன் எதை எனக்கு கொடுத்தானோ அதை திரும்ப கொடுத்தே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் எல்என்பி என்னோட கம்பெனி தானே, அதை திரும்ப வாங்குறதுக்கான நேரமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்படி இவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தது. ஹீரோவோட எல்என்பி கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஷெஜிங் பார்க்குறான். இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. வேகமாக இந்த விஷயத்த கோயா கிட்ட வந்து சொல்கிறான். உடனே கோயா, இப்போ எதுக்கு பதற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏ நம்ம என்ன செஞ்சோன்னு மறந்துட்டியா, நம்ம ரெண்டு பேருமே அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கோம், அவன் கண்டிப்பாக நம்மளை சும்மா விடமாட்டான் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொல்கிறான்னா, அவன்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பாரு, அவனால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கோயா ரொம்ப திமிராக பேச, இவன் என்ன சொல்லிடுறான்னா, சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் எதுக்கு இப்போ பயப்படணும், எல்லாத்தையுமே பண்ணது நீ தானே, ஸோ கண்டிப்பாக நீ தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இல்லை, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒன்றா பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டி வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகிட்டா. அதோட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த கிளாஸ் மானிட்டர் இருக்காள், அவள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை மேஜராக வச்சு பண்ணிட்டு இருந்தா. பட் இப்போ அவள் லாயருக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு லாயராகவே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதா சொல்கிறாள். தென் நம்ம ஹீரோயின் இவங்க கூட ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த எல்என்பி கம்பெனியை பற்றின ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. உடனே ஜூசு இதை பார்த்துட்டு, பரவாயில்ல உன்னோட ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் உடனே அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நேம் லிஸ்ட்டில் நம்ம ஹீரோட நேமே இல்லை. உடனே ஹீரோயின் என்னாச்சு, லீஷனோட நேமே லீஷன் கம்பெனி லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது ஜூஜூ என்ன சொல்றான்னா, ஒருவேளை அவன் ஜெயில இருந்ததுனால உன்னோட பேர் தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும், ஹா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா இதுல ஷெஜிங்கோட நேம் இருக்கே,
ஷெஜிங் செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்துக்கு லீஷன் அவனை மன்னிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அவனோட கம்பெனிலேயே லீஷன் சேர்த்துக்கிட்டானா? இது என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னு இதை பற்றி கேட்கலான்னு அவங்க டைரெக்டாக கம்பெனிக்குள்ளே போய் கோயா கிட்டே பேசுகிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அவனை நாங்கள் கம்பெனியை விட்டே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, லீஷனுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுவாங்க. அது எப்படி நீ அவனை கம்பெனிலேருந்து எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அக்காவையே அவனோட அக்கா இறந்து போகிறதுக்கே காரணமாக இருந்தவனை வேற கம்பெனியில் வச்சிட்ருக்க. கோயா, இது லீஷன் கிரியேட் பண்ண கம்பெனி, அதுவும் அவங்க அம்மா மாதிரி யாரும் இறந்து போயிடக்கூடாதுன்னு அவனே கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண கம்பெனி. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதிராகவே இதை நீ யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல கோயா கத்த ஆரம்பிச்சிடுறான், நீ காலேஜ்லேருந்தே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, அவன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான், அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே அவனுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் ரொம்ப சத்தம் போட, நம்ம ஹீரோயின் ரொம்ப பொறுமையாக, கோயா உன்னால் லீஷனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன், ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், அவன் என்னை விட திறமசாலி தான், ஆனால் அதுக்காக அவனால் எங்களை ஜெயிக்க முடியும்னு அர்த்தம் கிடையாது, எங்கள் கம்பெனிலையும் நிறைய ஜீனியஸ் இருக்காங்க, ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது லீஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், உன் கம்பெனியில் நிறைய ஜீனியஸ் இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாரும் லீஷன் கிடையாது அப்படின்னு கெத்தாக சொல்லிட்டு நிற்கிறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை இந்த கோயா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் அவரோட கம்பெனியவே கையில் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த கோயா இப்படி அநியாயமாக அவரை ஏமாத்திட்டாரு. இப்படி ஏமாத்தின கோயாவை நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.